என் மீது அளவு கடந்த பாசத்தையும் அன்பையும் கொண்டவர் பெரியப்பா எம்ஜிஆர். நெகிழ்ச்சியோடு பேசிய முதல்வர் ஸ்டாலின். மகிழ்ந்து ரசித்து பார்த்த மாணவிகள். தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் முதல் பெண் முதலமைச்சராக பொறுப்பேற்ற ஜானகி ராமச்சந்திரன் நூற்றாண்டு தொடக்க விழா இன்று நடைபெற்றது. அதில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்று பேசியிருக்கின்றார். எம்ஜிஆர் ஜானகி கல்லூரி வளாகத்தில் திருவள்ளூர் சிலையை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்திருக்கின்றார். பொன்மனச் செம்மல் எம்ஜிஆர் எனும் நுழையையும் வெளியிட்டார். இந்த விழாவிலே பேசிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள், டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி மகளிர் கலை அறிவியல் கல்லூரி இவ்வளவு பிரம்மாண்டமாக வளர்ந்திருக்கின்றது, அதற்கு எல்லோரும் காரணமாக இருந்தாலும் கூட கல்லூரி உருவாகும் போது அதற்கு அடித்தளம் அமைக்க துணை நின்றவர் தமிழினத்தினுடைய தலைவர் முத்தமை அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். நான் இங்குதான் வருவதற்கு அதுவும் ஒரு முக்கிய காரணமாகவும் அமைந்தது என தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பெருமையோடு பேசினர். மக்கள் திலகம் எம்ஜிஆரை படத்தில் மட்டும் பார்த்தவன் நான் அல்ல, தூரத்தில் இருந்து மட்டும் பார்த்தவன் நான் அல்ல, அவருடன் நெருங்கி பழகக்கூடிய அந்த வாய்ப்புகள் பல நேரங்களில் கிடைத்திருக்கின்றது எனக்கு. சத்யா ஸ்டுடியோவிற்கு நான் பலமுறை இங்கு வந்திருக்கின்றேன். பள்ளியில் படிக்கும் போது நடந்த வியாக்களுக்கு நிறைய டொனேஷன் வசூலித்து கொடுத்திருக்கின்றேன். டொனேஷன் டிக்கெட் எடுத்துக்கொண்டு நேராக நான் சத்யா ஸ்டுடியோவிற்கு தான் வருவேன். அப்போது ஷூட்டிங் அங்கே நடந்து கொண்டிருக்கும். மக்கள் திலகம் எம்ஜிஆரை சந்தித்து டிக்கெட் கொடுப்பேன். இருப்பதிலே மிக உயர்ந்த காஸ்ட்லியான டிக்கெட் 250 ரூபாய் டிக்கெட் வாங்குவார் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள். என் மீது அளவு கடந்த அன்பையும் பாசத்தையும் கொண்டவர் எம்ஜிஆர் அவர்கள். என்னுடைய பாட்டி அஞ்சுகம் அவர்களை அம்மா என்று பாசத்தோடு அழைப்பார் எம்ஜிஆர் அவர்கள். அடிக்கடி கோபாலபுரத்திற்கு வந்து பாசத்தோடு பழகுவார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் படம் ரிலீஸ் ஆகும் போது முதல் நாள் ஷோ பார்க்க முதல் டிக்கெட் கியூவில் நின்று வாங்குவேன். அவரது படம் ரிலீஸ் ஆன உடனுக்கு உடன் போன் செய்வார். நானும் வெளிப்படையாக பேசி அந்த சீன் சூப்பராக இருந்தது, இந்த சீன் சூப்பராக இருந்தது என்று சொல்லி மகிழ்வேன். அதை அப்படியே ஏற்றுக்கொள்வார் எம்ஜிஆர் அவர்கள். திமுக இளைஞரணி சார்பில் நடத்திய கூட்ட நிகழ்ச்சிகளுக்கு வந்திருக்கின்றார். முரசே முழங்கு என்ற நாடகம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் தலைமையில் நடந்தது என்று மலரும் நினைவுகளை நெகிழ்ச்சியுடன் பேசினார் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். குறிப்பாக என் மீது அளவு கடந்த பாசத்தையும் அன்பையும் கொண்டவர் எம்ஜிஆர். என் மீது மட்டுமல்ல, என் குடும்பத்தினர் மீதும் மிகுந்த பாசம் கொண்டவர் எம்ஜிஆர். நான் நன்றாக படிக்க வேண்டும் என்று புத்திமதிகள் கூறியிருக்கின்றார் என்னுடைய பெரியப்பா எம்ஜிஆர் என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்தார். குறிப்பாக எம்ஜிஆர் அதிமுகவை விட திமுகவில் தான் அதிக காலம் இருந்திருக்கின்றார். 1952 முதல் 1972, அதாவது அதிமுக தொடங்குவதற்கு முன்பு வரை திமுகவில் தான் அவர் பயணித்தார். திமுகவினுடைய கரை வேட்டியை கட்டி தான் சில படங்களிலே அவர் நடித்திருக்கின்றார். குறிப்பாக 1972 பிறகுதான் அதிமுக என்ற ஒரு இயக்கத்தை தொடங்குகின்றார். தமிழகத்தினுடைய முதல் பெண் முதலமைச்சராக ஜானகி அம்மையார் பொறுப்பேற்று சில நாட்கள் பணியாற்றினார். உடல் வலிமையை போன்று மன வலிமையும் முக்கியம் எனவும் கூறினார். டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி கல்லூரி உருவாக துணையாக இருந்தவர் தமிழினத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்கள். எம்ஜிஆர் ஜானகி அம்மையார் இணைந்து நடித்த மருதநாட்டு இளவரசி படத்திற்கு கதை வசனம் எழுதியவர் தமிழினத்தினுடைய தலைவர் முத்தமை அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். 3 முதல்வர்களை இணைந்து பணியாற்றியிருக்கின்றனர் என்றும் கூறினார் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். ஜானகி ராமச்சந்திரன் நூற்றாண்டு தொடக்க விழாவில் பேசிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு நினைவுகளை நினைவு கூர்ந்து மகிழ்ச்சியோடும் நெகிழ்ச்சியோடும் அவர் பேசிய அந்த பேச்சுக்கு அரங்கம் என்பது நினைவுகளை நினைவு கூர்ந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இருந்த அந்த நெருக்கத்தையும் அவர்கள் மீது அவர்கள் வைத்து கொண்ட அந்த அன்பு பாசத்தையும் பற்றி நினைவு கூறா வகையில் அந்த அரங்கமே மகிழ்ச்சியில் அதிர்ந்தது.